வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோட்டோ பூத் அப்படின்னா என்ன, அது எதுக்கு பண்ணுறோம், எப்படி பண்ணலான்னு ஒரு சாம்பிள் ஃபோட்டோ பூத் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் கேமரா வந்ததுலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி தான் பார்க்குற எல்லா விஷயத்தையும் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம். குழந்தைங்க எப்போவுமே சிரித்த முகத்தோட அழகாக தான் இருப்பாங்க. அதுவும் வீட்டில் ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்துச்சுன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போது அந்த பார்ட்டி ஹாலே ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள வச்சுட்டு. ஸோ அவங்களோட அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோட்டோ பூத் ரெடி பண்ணுறோம். இப்போது டிஸ்பிளேயில் இருக்கிற ஃபோட்டோ பூத்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். வெறும் கார்ட்போர்ட், சார்ட் பேப்பர், கலர் ஸ்கெட்ச் இதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணது தான். ஒரு தடவை ஒரு பெரிய கார்ட்போர்ட் எடுத்து ஃப்ரேம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த ஒரு ஃப்ரேமை நம்ம எல்லா பார்ட்டிஸ்க்கும் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேலே இருக்கிற டெக்கரேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே புதுசாக டெக்கரேட் பண்ணி மாற்றிட்டே இருக்கலாம். ஃபோட்டோ பூத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோவில் அந்த ஃப்ரேம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஃப்ரேமோடு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நீங்களே பாருங்கள். இந்த விடுகதை குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஃபோட்டோ பூத் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கார்ட்போர்ட் தேவைப்படும். டிவி பாக்ஸ் இல்லைனா ஏசியோட அவுட்டோர் யூனிட் பாக்ஸ், அது இல்லாதவங்க கடையில் கார்ட்போர்ட் 25 ரூபீஸ்க்கு கிடைக்கும். அது வாங்கி ஒரு ஃப்ரேம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கார்ட்போர்ட் கட்டர் யூஸ் பண்ணி நான் என்கிட்ட இருந்த பழைய ஃப்ரேம் தான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய டிசைன் தெரியாத மாதிரி மேலே நம்ம நியூஸ் பேப்பர் இல்லைனா ஏதாச்சும் ஒயிட் ஷீட் போட்டு ஒரு ஃபினிஷிங்காக நீட்டாக ஒட்டி வச்சுருக்கேன். என்னோடய குழந்தைக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனோட 2 வயசு பிறந்த நாளுக்கு நான் ஸ்பைடர்மேன் தீமில் டெக்கரேஷன் பண்ணேன். அதுக்காக ரெடி பண்ணது தான் இந்த ஃபோட்டோ பூத். அது பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரேம் அதுக்கப்புறம் பூ கெட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரேமோட பேக் சைடில் அந்த நூலெல்லாம் மெஷர் பண்ணி அந்த ஃப்ரேம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவ்வளோ நீளமாக நூலை எடுத்து வச்சு நூலை கட் பண்ணி செல்லோட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதே நூலை யூஸ் பண்ணி வலை மாதிரி பின்னுறேன். சும்மா ரஃப்பாக தான், ரொம்ப ரெகுலரான ஷேப்லாம் இல்லை, ரஃப்பாக ஸ்கொயர் ஸ்கொயராக அங்கங்கே முடிச்சு போட்டு கட்டிகிட்டே இருந்தேன். எல்லா நூலுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையாவே விட்டுருந்தேன். ரொம்ப நெருக்கமாகவும் பண்ணலை, ரொம்ப லூஸ் விட்டும் பண்ணல. அப்போ தான் பின்னாடி குழந்தைங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்ப குழந்தைங்க தெரிவாங்க. பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட் டைம் கிராஸ் கிராஸாக நூல் போட்டு செலோட்டை போட்டிருக்கோம்ல, அதை ஃபஸ்ட் டைமே நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைட்டாக ஒட்டாமல் இந்த மாதிரி முடிச்செலாம் போடுறப்ப ஃபஸ்ட்டு ஒட்டின நூல்லாம் உருவி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கவனமாக டைட்டாக ஒட்டிட்டு முடிச்சு போடுறதுலாம் அப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். இப்படி ரெடி பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரேமை முன்னாடி பார்க்குறப்ப இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மாதிரி குட்டியாக ரொம்ப கலர் ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒட்டி இந்த ஃப்ரேமை டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபோட்டோ பூத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வர குழந்தைங்க இதுக்கு பின்னாடி வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு A4 கலர் ஷீட் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்து அதை எவ்வளோ பெருசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெரிய ஃபேஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் சைஸ் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பேப்பர் வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு ஓல்டு சார்ட் பேப்பர் எடுத்து அதே ஷேப்பில் கட் பண்ணி பின்னாடி ஒட்ட போகிறேன். இப்போது கண்ணை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். 2 கண்
கண்ணை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துல ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லைனா பிளாக் மார்க்கர் வச்சு வலை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்கில் எனக்கு நடுவில் இருக்கிற பார்ட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் பேக் சைடில் வேற கருப்பு கலர் A4 ஷீட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மாஸ்க் ரெடி ஆனதும் கீழே ஒயிட் ஷீட் இல்லைனா பழைய பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டுறோம். ஸோ வர குழந்தைங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பை கையில் கொடுக்குறப்ப அந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு போஸ் கொடுப்பாங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோடய எண்ட் மட்டும் ஒயிட் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும். பிக் ஷாப்பர்லலாம் பேம்பு ஸ்டிக் இருக்கும், கட்டப்பையில் அந்த கம்பு அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக் பேப்பரில் பண்ணுறது தான், பட் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ஸ்பைடர்மேன் பார்ட்டிக்கு ஃபோட்டோ பூத்தும் ஃபோட்டோ ப்ராபும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் குழந்தைங்களை வச்சு நம்ம விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸ்பைடர்மேனை சூப்பர் ஹீரோவாக எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்பைடரோட ஃபேக்ட்ஸ் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இதில் நான் பார்த்தது ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு புரிகிற ஃபேக்ட்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி.